வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் மேற்கு வங்கம் அருகே அதிதீவிரம் அடைந்துள்ள அம்பன் புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட குழுவினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து உதவிகளையும் வழங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியிடம் அமித்ஷா உறுதி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து ஷமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் இருபது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அமைச்சர் பியூஷ் கோயல் கொரோனா தொற்றை ஒழிக்கும் நடவடிக்கையில் உலக நாடுகள் மீதான அக்கறையை பறைசாற்றும் விதத்தில் நூற்று இருபத்தி மூன்று நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை வழங்கியுள்ளது இந்தியா அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பெருமிதம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஜூன் பதினைந்தாம் தேதி ஒத்திவைப்பு கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அறிவிப்பு கொரோனா தொற்று பாதிப்புகள் அதனால் ஊரடங்கு அதைத் தொடர்ந்த வாழ்வாதார பாதிப்புகள் என்று நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அம்பன் புயலால் ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்தும் அந்த சவாலை எதிர்கொள்வது குறித்தும் மத்திய அரசு பல்வேறு மட்டங்களில் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த புயலால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது தீவிரம் அடைந்துள்ள அம்பன் புயல் மேற்கு வங்க மாநிலத்திற்கும் பங்களாதேஷுக்கும் இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் இந்த ஆலோசனையின் போது உறுதியளித்துள்ளார் பிரதமர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா பிரதமரின் முதன்மை ஆலோசகர் பி கே சின்ஹா தேசிய பேரிடர் மீட்பு படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதான் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் நாளை புயல் கரையை கடக்கும் போது ஒடிஷா மேற்கு வங்க மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதனை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது மேற்கு வங்கம் ஒடிஷா மாநிலங்களில் அம்பன் புயல் தொடர்பான பணிகளை தேசிய பேரிடர் மீட்பு படையின் இருபத்தி ஐந்து குழுக்கள் மேற்கொண்டு வருவதாக அப்படையின் இயக்குநர் எஸ் என் பிரதான் பிரதமரிடம் தெரிவித்தார் அம்பன் புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் சம்பந்தப்பட்ட மாநில அரசு உயரதிகாரிகளிடமும் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து பிரதமர் மோடி தமது ட்விட்டர் பதிவில் அம்பன் புயலின் தற்போதைய நிலவரம் மற்றும் ஆயத்த நிலைமை குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் பாதிப்பு ஏற்பட்டால் மக்களை அவசரமாக வெளியேற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ள பிரதமர் அம்பன் புயலை எதிர்கொள்ள மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே புயல் குறித்து அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் தேசிய நெருக்கடி நிலை கண்காணிப்பு குழுவின் கூட்டமும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மட்டுமல்லாது பாதுகாப்பு படையினர் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு துறையினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இந்த புயல் மேற்கு வங்க மாநிலத்தின் திகா மற்றும் பங்களாதேஷின் ஹத்தியா தீவுகளுக்கிடையே பலத்த சூறாவளி காற்றுடன் நாளை கரையை கடக்கும் என்று வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது இந்த புயல் கொல்கத்தாவிற்கு தென்மேற்க ஏறக்குறைய எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் அதிவேக புயலாக நிலை கொண்டுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மேற்கு வங்கம் ஒடிஷா மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீன்பிடி தொழிலில் மீனவர்கள் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அம்பன் புயலின் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடல் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் புயலால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார் புயலால் ஏற்படக்கூடிய நிலைமையை சமாளிக்க மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க தயாராக உள்ளது என்று அப்போது உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைவர் எஸ் என் பிரதான் அம்பன் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மேற்கு வங்கம் ஒடிஷா மாநிலங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் நாற்பத்தி ஓரு குழுக்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கொரோனா தொற்று ஒரு பேரிடராக ஏற்கனவே உருவெடுத்துள்ள நிலையில் இரண்டாவது பேரிடராக இந்த புயல் உருவாகியிருப்பதாக அவர் கூறினார் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இந்த இரு மாநிலங்களிலும் பணியமர்த்தப்பட்டுள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் செயற்கைக்கோள் தொலைபேசிகள் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் இந்த படையினர் முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் பிரதான் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இதுவரை இருபது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சுமார் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உத்தரப்பிரதேசம் எண்ணூற்று முப்பத்தி ஏழு ரயில்களையும் பீகார் நானூற்று இருபத்தி எட்டு ரயில்களையும் மத்திய பிரதேசம் நூறு சிறப்பு ரயில்களையும் இயக்க அனுமதி அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏதுவாக ரயில்வே துறையிடம் ஒருங்கிணைந்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டுமென மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த தொழிலாளர்களிலும் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தோருக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியுள்ளார் கொரோனா தொற்று மற்றும் அதனால் வாழ்வாதார இழப்பு காரணத்திற்காக பெருமளவு தொழிலாளர்கள் தங்களின் சொந்த மாநிலங்களை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்று தவிக்கும் தொழிலாளர்களின் சிரமங்களை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் எடுத்தால் தாம் மிகுந்த நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருப்பதாக அஜய் பல்லா அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்கள் ஓய்வெடுக்கும் வரை சுகாதார வசதிகள் உணவளித்தல் அவர்களின் உடல்நிலையை பராமரித்தல் ஆகிய ஏற்பாடுகளை மாநில அரசுகள் செய்து தர வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ரயில்கள் பேருந்துகள் புறப்படும் நேரம் குறித்த சரியான தகவல் மற்றும் விளக்கங்களை தொழிலாளர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் அவர்களிடையே தேவையற்ற வதந்திகள் பரவுவதை தடுக்க முடியும் என்று அஜய் பல்லா தமது கடிதத்தில் கூறியுள்ளார் பெண்கள் குழந்தைகள் முதியோருக்கு சிறப்பு போக்குவரத்து வசதி ஏற்படுத்திக் கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க மாநில அரசுகள் ரயில்வே துறையுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தன்னார்வலர்களின் உதவியுடன் கூடுதல் பேருந்துகளை இயக்கி தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் மாநிலங்களுக்கிடையே தொழிலாளர்கள் பயணம் மேற்கொள்ளும் போது அவர்களுக்கான அனுமதி சீட்டு உள்ளிட்ட வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டுமென அஜய் பல்லா அதில் வலியுறுத்தியுள்ளார் சிறப்பு ரயில்கள் மூலம் மாநில தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான திருத்தப்பட்ட விதிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி உள்துறை அமைச்சகத்துடன் ரயில்வே அமைச்சகம் ஆலோசனை நடத்திய பின்னர் ஷமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டுமென கூறப்பட்டுள்ளது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தொழிலாளர்களை அனுப்பி வைப்பதற்கு ஏதுவாக சிறப்பு அதிகாரிகளை நியமிப்பதுடன் அத்தகைய தொழிலாளர்களை அழைத்து வரவும் அனுப்பி வைக்கவும் தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சிறப்பு ரயில்களின் நேரம் அவை நின்று செல்லும் ரயில் நிலையங்கள் சென்று சேரும் ரயில் நிலையங்கள் போன்றவை ரயில்வே அமைச்சகத்தால் மாநில அரசுகளின் தேவைக்கேற்ப இறுதி செய்யப்பட வேண்டும் அதுபோன்று சிறப்பு ரயில்கள் முடிவு செய்யப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தொழிலாளர்களை அழைத்து வருவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வது குறித்து ரயில்வே துறை தெரிவிக்க வேண்டும் ரயிலில் செல்லும் பயணிகள் அனைவருக்கும் உரிய பரிசோதனைகள் செய்யப்பட்டு தொற்று அறிகுறி இல்லை என உறுதி செய்யப்பட்டவர்கள் மட்டுமே ரயிலில் ஏறுவதை ரயில்வே துறை உறுதிப்படுத்த வேண்டும் பயணத்தின் போது அனைத்து பயணிகளும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் சென்று சேரும் ரயில் நிலையங்களில் அந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வகுத்துள்ள விதிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் அந்த விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகின் நூற்று இருபத்தி மூன்று நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்து பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது இதற்கிடையே பணியிடங்களில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நூற்று இருபத்தி மூன்று நாடுகளுக்கு ஒற்றுமையை பறைசாற்றும் விதத்தில் இந்தியா அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தில்லியில் கொரோனா மேலாண்மையில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் சம்பந்தமான எழுபத்தி மூன்றாவது உலக சுகாதார மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பங்கேற்றார் அப்போது பேசியவர் கொரோனா தொற்று சவாலை இந்தியா அரசியல் அர்ப்பணிப்புடன் கையாண்டு வருவதாக தெரிவித்தார் உரிய நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதோடு வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய அனைவருக்கும் உரிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவித்துக் கொண்டிருந்த இந்தியர்களை அழைத்து வருவது சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது பரிசோதனைகளை பெருமளவிற்கு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டது போன்றவற்றை இந்தியா உறுதியாக மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே பணியிடங்களில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது குளிர்காய்ச்சல் போன்ற உடல்நல பாதிப்பால் ஊழியர் ஒருவர் அவதிப்படுவது அதிகாரிகளிடமிருந்து மருத்துவ அறிவுரையை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று அந்த நபருக்கு உறுதிப்படுத்தப்பட்டாலோ தொற்று இருக்கும் என்ற சந்தேகம் ஏற்பட்டாலோ உடனடியாக உயரதிகாரிகளுக்கு அது பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் சேர்ந்த எந்த ஒரு ஊழியராவது வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள விருப்பம் தெரிவித்தால் அவரை வீட்டிலிருந்தே அனுமதி வழங்கப்பட வேண்டும் சில அறியை பகிர்ந்து கொள்ளும் போது தொடர்பான அறிகுறிகள் யாருக்காவது தென்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் குறிப்பிட்ட ஒரு அறையிலோ அல்லது வேறு இடங்களில் உள்ள முகாம்களிலோ தனிமைப்படுத்தப்பட வேண்டும் மருத்துவர் பரிசோதனை நடத்தும் வரை அவருக்கு முகக்கவசம் அல்லது முகத்தை முழுமையாக மூடிக்கொள்வதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் மத்திய அல்லது மாநில சுகாதாரத்துறையின் உதவி எண்கள் மூலம் அது பற்றி தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்டவருடன் தொடர்பில் இருப்பவர்களுக்கும் கிருமி நாசினி வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் மாவட்ட விரைவுக்குழு பணியமர்த்தப்பட்டு தோற்று உறுதி செய்யப்பட்டவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த விவரங்களை பட்டியலிட வேண்டும் அதுபோன்று பணியிடங்களில் தொற்று உடையவர் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்தி மருத்துவ அறிக்கை பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் ஒன்று அல்லது இரண்டு நபர்களுக்கு தோற்று உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த நபர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்புவரை சென்ற அனைத்து பகுதிகளும் கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அலுவலக கட்டடத்தை மூட வேண்டிய அவசியமில்லை கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னர் பணிகளை மிக அதிக எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை அந்த கட்டடம் மூடப்பட்டு கிருமி நாசினி கொண்டு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றி கட்டடம் தூய்மைப்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் மீண்டும் பணிக்கு வரலாம் என்பன உள்ளிட்ட வழிமுறைகளை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை இந்தியா மற்ற நாடுகளை விட திறன்பட கட்டுப்படுத்தியுள்ளது இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை எட்ட அறுபத்தி நான்கு நாட்கள் ஆகியுள்ளது அமெரிக்காவில் கொரோனா பரவத் தொடங்கிய இருபத்தி ஐந்து நாளில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்தது இதேபோல் ஸ்பெயின் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட பொருளாதாரத்தில் முன்னேறிய மக்கள் தொகை குறைவாக உள்ள நாடுகளிலும் சுமார் முப்பது நாட்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்தது ஆனால் நூற்று முப்பது கோடிக்கும் அதிகமானோர் வசிக்கும் இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதாலும் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டதாலும் பாதிப்பு கணிசமான அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழப்பை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் இந்தியாவில் மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் பேர் மட்டுமே கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது லட்சத்தை கடந்துள்ளது பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதுவரை மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியது இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் நூற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் மூவாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது இதற்கிடையே மேலும் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அம்மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இதில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பத்தாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு நூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் நான்காயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் அதுவா இருக்குமோ கார்த்தி என்னப்பா இரும பயங்கர தொண்டவழி சார் எத்தனை நாளா நல்லா இருக்கு சார் சாப்பிட்டு எதுவும் கேட்கல நாலு நாளாவா இது பாரு கார்த்தி கொரோனா தொற்று வேகமாக பரவற இந்த நேரத்தில் துண்டவலி இருமல் மிதமான காய்ச்சல் மூச்சு திணறல் இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருந்தாலே சுயமாக மருந்து எடுக்காமல் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எங்க சார் டெஸ்ட் பண்றது அரசு ஆஸ்பத்திரியில தான் அப்ப எல்லாரும் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுமா சார் நான் சொன்ன அறிகுறிகள்ல ஒன்னு ரெண்டு இருந்தாலே எல்லாருமே டெஸ்ட் எடுக்கணும் இப்படி ஆரம்பத்திலேயே டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவ்னு தெரிய வந்துச்சுன்னு வைங்க உடனேடியா நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டா இந்த கொரோனா தொற்றுல இருந்து நாம சீக்கிரமா விடுபட்டுறலாம் அப்படியே விட்டுட்டேன்னு வைய அது அதிகரிச்சு நரையிரல பாதிச்சு உயிருக்கே கூட ஆபத்தா வந்து முடியும் நியூஸ்ல பார்க்கலையா நீ அப்ப உடனே கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா ஓயா உடனே டெஸ்ட் பண்ணு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முன்னூற்று எண்பத்தி ஐந்து கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் புதுக்கோட்டை கரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று சாதனை படைத்துள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் எட்டு புள்ளி ஆறு எட்டு ஹெக்டேர் பரப்பளவில் நூற்று ஐம்பது மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையுடன் புதிதாக அமைவிருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசின் பங்களிப்பாக நூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட எஞ்சிய நூற்று தொன்னூறு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாயை மாநில அரசு வழங்கும் என்றும் இதற்கான அனுமதி நிர்வாக ஒப்புதலை மாநில அரசு அளித்து முதற்கட்டமாக எழுபது கோடி ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் நடைபெறவிருந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கொரோனா ஊரடங்கால் ஒத்திவைக்கப்பட்டன இந்நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி இத்தேர்வுகள் தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது ஊரடங்கு காரணமாக தேர்வை மீண்டும் ஒத்திவைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கேட்டுக் கொண்டனர் இந்நிலையில் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் இன்று ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடத்தப்படும் என்று கூறினார் கொரோனா தொற்று குறையாததால் மாணவர்கள் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மாணவர்கள் பயிலும் பள்ளியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் மாநிலம் முழுவதும் சுமார் பதினைந்தாயிரத்து அறுநூறுக்கும் அதிகமான தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஊரடங்கு மே முப்பத்தி ஒராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதன்படி தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதி மொழிப்பாடம் தமிழ் பதினேழாம் தேதி ஆங்கிலம் பத்தொன்பதாம் தேதி கணிதம் இருபதாம் தேதி விருப்ப மொழிப்பாடம் இருபத்தி இரண்டாம் தேதி அறிவியல் இருபத்தி நான்காம் தேதி சமூக அறிவியல் இருபத்தி ஐந்தாம் தேதி தொழில் கல்வி தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிக மக்கள் தொகை கொண்ட சென்னையில் கொரோனா தடுப்புப் பணி என்பது சவாலான பணி என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இந்திய ஹோமியோபதி மருத்துவத்துறை மற்றும் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து கபசுர குடிநீர் வழங்கி வருகிறது இன்று சென்னை சத்தியவாணி முத்துநகரில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செயலாளர் பீலா ராஜேஷ் சென்னை மாநகராட்சி கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை மாநகர் முழுவதும் இந்திய மருத்துவத்தின் சார்பாக கபசுர குடிநீர் தயாரிக்க உதவும் உட்பொருட்கள் அடங்கிய பொட்டலங்கள் வழங்கப்பட்டு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் வந்து இங்கே அந்தந்த நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒருங்கிணைந்து அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஆக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தொடர்ந்து அவங்க வந்து களத்தில் இறங்கி அவங்க பணிபுரிந்து கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே நாங்கள் வந்து ரெண்டு மூணு ஜோனில் போய் நேரடியாக அந்த பணிகளை எல்லாம் ஆய்வுகள் மேற்கொண்டோம் வந்து அவங்க எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் எடுத்துக்கிறோம் இப்போ ஃப்ளைட் பார்த்திங்கன்னா இந்த ஏற்கனவே வந்து விமானத்தில் இருந்து வந்தவங்களுக்கு நான் மூன்று விமானங்களில் வந்து ஒருத்தரில் ஒரு விமானத்தில் நாலு பேர் ஒரு விமானத்தில் அஞ்சு பேர் இன்னொரு விமானத்தில் வந்து ஒரு நாலு பேருக்கு பாசிட்டிவ் அதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணிருக்கிறோம் ஸோ அதன் மூலமாக பல மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால இருந்து மற்றவங்க வாய்ப்பு வாய்ப்புகள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிற தொடர்ந்து இருக்கிறோம் மிக கடுமையான நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அரசு வந்து மிகுந்த கவனத்தோடு முதலமைச்சர் வந்து டே டு டே மானிட்டரிங் டெய்லி பேசிஸ்ல அவங்க மானிட்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் இந்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மைய இயக்குனர் கனகவள்ளி இணை இயக்குனர் பார்த்திபன் அறிஞர் அண்ணா அரசு ஹோமியோபதி மருத்துவமனை இயக்குனர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வாட்ஸ்அப்பால் வயதானவர்களுக்கு என்ன பிரயோஜனம் முகநூலால் முதியோருக்கு விளைவும் பலன்தான் என்னவோ என்று நினைத்திருந்தால் எண்ணத்தில் மாற்றம் வேண்டும் இளைஞர்களின் மனிதநேயம் இதயத்திலிருந்து மட்டுமில்லை இணைய வழியாகவும் வெளியாகும் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியுள்ளது நேரம் காலம் பார்க்காமல் இணையத்தில் மூழ்கிவிடுவதாக இளைஞர்கள் மீது எப்போதும் புகார் கொரோனா தொற்றால் ஊரடங்கினாலும் பொது முடக்கத்தால் சாலைகள் வெறிச்சோடினாலும் வெளியே செல்ல தடை நீடித்தாலும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் எந்நேரமும் தொடர்பில் இருப்பதால் நேரில் சந்திக்க முடியாது என்ற குறையை தவிர கருத்து பரிமாற்றத்திற்கும் குதூகலத்திற்கும் எந்த தடையும் இல்லை வேலை நாட்களிலேயே கைபேசியும் கையுமாக உலவும் இளைஞர்கள் பணி நெருக்கடியற்ற கொரோனா காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமோ ஆனால் எவ்வித பொறுப்புமின்றி சமூக வலைதளங்களில் மூழ்கி மீமீஸ் தயாரிப்பதிலும் அவற்றை தான் ஆர்வமாக இருக்கின்றனர் என்று குற்றம் சாட்டப்படும் இளைஞர்கள்தான் ஆதரவற்ற இரு மூதாட்டிகளுக்கு உடனடியாக உதவி செய்து அவர்களை கொடிய வறுமையின் பிடியிலிருந்து மீட்டுள்ளனர் உதவி கோரி பதிவிடப்பட்ட முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இரண்டு மூதாட்டிகளை காப்பாற்றும் வகையில் பத்து ரூபாய் முதல் பத்தாயிரம் வரை விரைந்து வழங்கிய இளைஞர்கள் மனிதநேயம் இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர் சேலம் மாவட்டம் கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தொன்னூற்றி எட்டு வயது மூதாட்டி மாரிமுத்து இவரின் எழுபத்தி ஓரு வயதான மகள் சரஸ்வதியுடன் கூரை கொட்டகையில் வசித்து வருகிறார் பிறக்கும்போதே பார்வை குறைபாடுகளுடன் பிறந்த சரஸ்வதிக்கு கடந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னர் பார்வை பறிபோய்விட்டது தொன்னூற்றி எட்டு வயதான மூதாட்டி மாரிமுத்துவிற்கு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கண் பார்வை போய்விட்டது கண் பார்வையை இழந்தாலும் அதற்காக வருத்தப்பட்டு முடங்கி விடாமல் குறையற்ற மனிதர்களை விட வெகு வேகமாக வீட்டு வேலைகளை இருவரும் செய்கின்றனர் அரசு மாதந்தோறும் அளிக்கும் ஆதரவற்றோருக்கான உதவித்தொகையான ஆயிரம் ரூபாயினால் மட்டுமே ஜீவித்திருக்கும் இவர்கள் வெறும் சாதத்தை வடித்து தண்ணீர் ஊற்றி உட்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் தேநீர் காப்பி மற்றும் குழம்பு வைக்க கூடுதல் செலவாகும் என்பதால் அதனை இருவரும் கைவிட்டுவிட்டனர் கொரோனாவால் ஏற்பட்ட பொது முடக்கத்தால் ஊடடங்கி போன நிலையில் இரண்டு மூதாட்டிகளும் உணவின்றி பட்டினியாக இருப்பதை கொல்லப்பட்டி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு உதவி செய்ய சென்ற துணிக்கடை உரிமையாளர் விஜயகுமார் அறிந்து அவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அரிசியை வழங்கியுள்ளார் இதனை புகைப்படம் எடுத்து நல்ல மனம் உள்ளவர்கள் உதவிட வேண்டும் என்று முகநூலில் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவு முகநூலில் வைரலாகி வெறும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் உதவி செய்துள்ளனர் சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணடிப்பதாக கருதப்பட்ட இளைஞர் சமுதாயம்தான் இந்த மனிதநேய மகோன்னத செயலுக்கு காரணமாக இருந்துள்ளனர் வயதான காலத்தில் உறவினர்கள் கைவிட்ட நிலையில் மழைக்கு ஒழுகும் ஓலை குடிசையில் வசிக்கும் மூதாட்டிகளுக்கு உதவிய சேலம் இளைஞர்கள் மனிதநேயம் இன்னும் விடவில்லை என்று நிரூபித்துள்ளனர் இந்த பணம் மொத்தமும் மூதாட்டிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது உதவி பெற்ற மூதாட்டிகள் இருவரும் நெகிழ்ச்சியுடன் இளைஞர்களை வாழ்த்தினர் தன்னுடைய குடிசையை மழை நேரத்தில் ஒழுகாத வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்று கூறிய மூதாட்டி சரஸ்வதி தொன்னூற்றி எட்டு மாரிமுத்துவின் இறுதி நிகழ்வுகளை மரியாதையுடன் நடத்த எண்ணி இருந்ததாகவும் இளைஞர்களின் இந்த உதவி தன்னுடைய எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் முகம் தெரியாதவர்களை இணைக்கும் முகநூலால் முகிழ்த்த இந்த புதிய உறவுகள்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கம் அருகே அதிதீவிரமடைந்துள்ள அம்பன் புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உயர்மட்ட குழுவினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து உதவிகளையும் வழங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியிடம் அமித்ஷா உறுதி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து ஷமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் இருபது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அமைச்சர் பியூஷ் கோயல் கொரோனா தொற்றை ஒழிக்கும் நடவடிக்கையில் உலக நாடுகள் மீதான அக்கறையை பறைசாற்றும் விதத்தில் நூற்று இருபத்தி மூன்று நாடுகளுக்கு அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை வழங்கியுள்ளது இந்தியா அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பெருமிதம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஜூன் பதினைந்தாம் தேதி ஒத்திவைப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அறிவிப்பு பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்